வணக்கம். இளங்கடி பகுதியில் அங்கு முதல் செய்தி வழங்கல் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேர வெட்டுமணி பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜூடின் சிந்துஜன், தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 100 கிலோகிராம் வெடிப்பொருட்களுடன் வண்ணாத்திபில்லுவில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் தடுத்து வைக்குமாறு உத்தரவு. A350 ரக விமானத்தை ரத்து செய்தல் மற்றும் பயன்படுத்தப்படாத விமானத்தை பெறும் நடவடிக்கை பொருத்தமற்றது என ஸ்ரீலங்கன் விமான சங்கம் தெரிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஆரம்பித்தார் மஹிந்த ராஜபக்ச. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் 5 வருட செயற்பாட்டு திட்டத்திற்கான உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளது. சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு சென்ற ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை அங்கு கல்வி கற்கும் இலங்கை மாணவர்கள் வரவேற்றனர். சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் மற்றும் இலங்கை வெளிவகார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். இலங்கையை அரசியலில் தன்னிறைவடை செய்வதற்கான தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கங்களை குறைத்தல் ஆகியன இதன் நோக்கமாகும். நிறுவன வளாகத்தை ஜனாதிபதி கண்காணித்ததுடன் விதைநெல் முகாமித்துவம் தொடர்பான அறிமுகமும் ஜனாதிபதிக்கு காண்பிக்கப்பட்டது. விவசாயத்துறைக்கான ஜனாதிபதி ஆற்றிய அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றிற்கு ஜனாதிபதியின் பெயரை சூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவழி பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்கள் சிலரையும் ஜனாதிபதி நேற்று சந்தித்தார். பிலிப்பீனேசா ஸ்ரீலங்காவை இரட்டையின் நாயகி திபென விசா லபாகனையும் பிலிபந்தவ திபென கேட்டலு. பிலிப்பைன்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கு விசா பெற்றுக் கொள்வதில் உள்ள பிரச்சினை மற்றும் அதற்கான கால வரையறை குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் மற்றும் எமது அரசாங்கத்திற்கு இடையில் இந்த பயணத்தில் ஏற்பட்ட புதிய நட்புறவு மற்றும் பிணைப்பூடாக அந்த கோரிக்கைக்காக எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அரசாங்கம் என்ற வகையில் அவர்களின் பிரச்சனைகளை செவிமடுக்க வேண்டும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதுவே அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாகும். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த புதிய பிரவேசத்துடன் புதிய ஆரம்பத்துடன் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். புத்தளம் வண்ணாத்தேவில பிரதேசத்தில் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின்படி விசாரணை செய்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மாவ நிலையில் அண்மையில் புத்தர் சிலைகளை சேதப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் வண்ணாத்தவில்ல பிரதேசத்தில் தென்னந்தோப்பு ஒன்றில் மறைந்திருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலுக்கேற்ப விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்புடன் நேற்று சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்ட இடத்திலிருந்த 20-க்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை தொடர்ந்தும் பரிசீலித்த போதே புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 100 கிலோகிராம் வெடிப்பொருட்கள் அடங்கிய 3 பேரல்களும் நைட்டிக் திரவியம் அடங்கிய 6 பேரல்களும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 99 டெட்டனேட்டர்களும் வாயு ரைபிள் ஒன்றும் ஒரு வேட்டை துப்பாக்கியும் அதற்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்களும் நவீன ரக கேமரா ஒன்றும் மடிக்கணினி ஒன்றும் தமிழ் மற்றும் அரபு மொழியில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மற்றும் விசா அனுமதி சீட்டு உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 தென்னந்தோப்பின் உரிமையாளரின் மகனும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தலைமையில் இன்று விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கேற்ப 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவின்படி சந்தேக நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாரிய கடன் சுமையை எதிர்கொண்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட ஏர்பஸ் A-300 விமானம் எவ்வித பயன்பாடும் இன்றி காணப்படும் நிலைமை தொடர்பில் அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியது. அது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவை அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. 2016 A-350 விமானத்துக்கான கோரிக்கையை ரத்து செய்வதற்கு எடுத்த தீர்மானமும் அதன்போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கும் அமைய A-330-200 விமானத்தை கொள்வனவு செய்வதற்கு எடுத்த தீர்மானமும் நிறுவனத்தின் தற்போதைய வியாபார வியூகத்துக்கு பொருந்துவதில்லை என நிறுவனத்தின் முகாமைத்துவம் தெரிவிக்கின்றது.
இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்டு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு முன்னைய தினமான 2016 அக்டோபர் 3ஆம் தேதி விமான நிறுவனத்தின் அப்போதைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் அஜித் தயஸ் அவர்கள் ரவி கரு எம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் கபீர் ahat@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் மேலும் இருவருக்கும் அறிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கை ரத்து செய்வதற்கு அவ்வேளையில் பிரதமராக இருந்தவர் என்ற வகையில் தீர்மானம் எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். எனவே இந்த உடன்படிக்கை ரத்து செய்வதற்கு பிரதமரின் நேரடி தலையீட்டு கேட்ப அவருக்கு நெருங்கி செயற்பட்ட அஜித் தயஸ் என்பவர் அவரின் நண்பரின் ஊடாக சட்டபூர்வமாக எவ்வித அனுமதியுமின்றி இதனை செய்துள்ளனர். எவ்வித பயணமற்ற A330 விமானத்தை கடந்த முகாமைத்துவத்தினால் வேறொரு விமான சேவைக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கினாலும் குறித்த நிறுவனம் அந்த கொடுப்பனவை மேற்கொள்ள தவறியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவிக்கின்றது. அந்த நிறுவனத்தின் நட்டத்தை ஈடு செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போதைய முகாமைத்துவம் எடுத்து வருவதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம் மாறும் விமான சேவை அல்லது வேறு விமான நிறுவனம் ஒன்றுக்கு விமானத்தை குத்தகைக்கு விடுவதற்கான இயலுமை தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவிக்கின்றது. மக்களின் பணத்தை வீணாக செலவு செய்யும் இவ்வாறான திருடர்களை வெளிக்கொணரும் ஊடகம் கருப்பு என்றால் இவ்வாறான கொடுக்கல் வாங்கலின் பின்புலத்தில் உள்ள நபர்கள் திருட்டு யானைகள் அல்லவா? திருகோணமலை சீனன்குடா துறைமுகத்தில் எரிபொருள் தாங்கி பிரிவில் சில தாங்கிகள் திருடப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது. லங்கா IOC நிறுவனத்தின் கீழ் உள்ள இந்த எரிபொருள் தாங்கிகளில் இரண்டின் பாகங்கள் திருடப்பட்டுள்ளன. அத்துடன் பல தாங்கிகளில் விநியோக குழாயின் சில பாகங்களும் திருடப்பட்டுள்ள காட்சிகளே இவை. இது தொடர்பில் 10 சந்தேக நபர்கள் சீனக்குடா துறைமுக போலீசாரால் கடந்த 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த எண்ணெய் தாங்கிகளை கூட்டுத்தாபனம் பயன்படுத்தாமையால் கூட்டுத்தாபனத்திற்கு வருடாந்தம் 2000 மில்லியனுக்கும் அதிக நட்டம் ஏற்படுகின்றது. தற்போது இங்கு அபாயகரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த தாங்கிகளை 2003ஆம் ஆண்டிலிருந்து IOC நிறுவனம் பயன்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் அதில் காணப்பட்ட குழாய் கட்டமைப்பை வெட்டி அதன் இருப்பை விற்றுள்ளனர். அதில் காணப்பட்ட பித்தளையிலான குழாய்களை இந்தியாவுக்கு அனுப்பினர். இது தொடர்பில் முறைப்பாடு செய்தோம், எனினும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இலங்கை இந்திய நிறுவனத்துடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையில் காணப்படும் சிக்கல்கள் காரணமாக இந்த எண்ணெய் தாங்கிகள் கட்டமைப்பு அழிவடைந்து வருவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். IOC இதற்கு உரிய பாதுகாப்பை வழங்குவதில்லை. இதில் காணப்பட்ட இரும்பை திருடர்கள் திருடியுள்ளனர். பல தடவைகள் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். IOC அதில் தலையிடாமையினால் அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை. இந்த தேசிய சொத்தை அவர்களால் பாதுகாக்க முடியாது. இதனை இவ்வாறு அழிவடைய இடமளிக்க முடியாது. இதனால் உடனடியாக கூட்டுத்தாபனம் பொறுப்பேற்க வேண்டும். ரத்தினபுரியில் சப்ரகமு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட திறப்பு விழாவின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மாத்தளை விமான நிலையம் தொடர்பில் இந்திய நிறுவனத்துடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையம் தொடர்பில் நாங்கள் இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம். அதன் நட்டத்தினை குறைப்பது தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம். ஹமந்தொடி துறைமுகத்தினாலும் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த நட்டத்தினை இல்லாது செய்து சைனா ஹாபி நிறுவனத்துடன் பாரிய சீர்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டினை உரிய முறையில் நிர்வகிக்க தலைமைத்துவத்தினை வழங்க முடியாவிட்டால் செய்ய வேண்டியது தேசிய வளங்களை விற்பனை செய்வதை விட்டுவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டியதல்லவா? கருப்பு ஊடகம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன் அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தமது அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். நினைக்கிறேன் சொல்றேன், நாவே அடக்கி பேசுங்க, நீங்கள் கூடுதலாக வாக்கல் வாயில வந்தால் எல்லாரையும் தான் கண்டிப்பேன். இதே சுதந்திரம் அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். நான் தவறு செய்தால் தான் மீதி என்ன குற்றம் சொல்லணும். சுதந்திரன் சொல்லியிருக்க தஞ்சை வாயால் இன்னொரு எழுத்துல கிடக்குது. விடுதலை புரியல் தான் கூடுதல் நாட்களை கொண்டார்கள். பிரதம மந்திரி அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறுபட்ட கருப்பு ஊடகங்கள் இருப்பதாகவும் தான் மிக விரைவாக அதனை பாராளுமன்றத்தில் இனங்காட்டுவேன் என்றும் சில விஷயங்களை சொல்லி வந்தார். திரு சுமந்திரன் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். சர்வாதிகார நாடுகளில் மாத்திரம்தான் ஊடகங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது.
ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் மீண்டும் பிரதமராக்கி இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கொழும்பிலிருந்து இயங்கக்கூடிய இலத்திரனியல் ஊடகங்கள் தொடர்பாகவும் சரி, யாழ்ப்பாணத்திலிருந்து வரக்கூடிய அச்சு ஊடகங்கள் சொன்னாலும் சரி, அவர்களுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று இவர் கூறுவதையெல்லாம் ஒரு மிரட்டல் தொனியிலான பேச்சும் அச்சமூட்டுகின்ற பேச்சும் ஊடக சுதந்திரத்தை நசுக்குவார்களா என்று ஏனையோர் சிந்திக்கக்கூடிய அளவுக்குமாக அந்த பேச்சுக்கள் இருக்கின்றது. ஊடகங்களுக்கு எதிரான இவரது கருத்தை நிலைப்பாட்டை முதலாவது தமிழரசுக் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா, திரு மாவை சேனாதிராசா ஏற்றுக்கொள்கிறாரா, திரு சம்பந்தன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா, அது வறுமனை சுமந்தனனுடைய கருத்தா, இதெல்லாம் தமிழரசுக் கட்சியினுடைய கருத்தா, கூட்டமைப்பினுடைய கருத்தா என்பதை கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். வடமாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் சில ஊடகங்களை பற்றி தரக்குறைவாக விமர்சித்ததை அறியக்கூடியதாக இருந்தது. இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், 2015 ஜனவரி 8 ஒரு நல்லாட்சி ஏற்பட்டது, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதிலே சக்தி போன்ற சுயாதீன ஊடகங்களுடைய பங்களிப்பு மிக பெரிய அளப்பெரியது நான் சொல்ல வேண்டும். இவ்வாறு சக்தி போன்ற சுயாதீன ஊடகங்கள் இயற்கை அனர்த்தங்களாக இருந்தாலும் சரி, செயற்கை அனர்த்தங்களாக இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக நின்று ஊடக பணிக்கு அப்பால் சமூக பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறான ஊடகங்களை ஒரு தரக்குறைவாக பேசுவது, கருப்பு ஊடகங்களை, கருப்பு ஆடுகள், இது சிலருக்கு ஒரு வழக்கமான சொல்லாக போய்விட்டது. இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலே ஊடக சுதந்திரத்தை ஒரு முருகர் செயற்பட நான் பார்க்கின்றேன். கடந்த சில நாட்களாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்கள் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சக்தி, சிரச, நியூஸ் பேஸ் உட்பட பல ஊடகங்கள் அதாவது தனக்கு எதிராகவும் கூட்டப்பட்ட தலைவர் சம்பந்தனுக்கு எதிராகவும் இந்த ஊடகங்கள் செயல்படுவதாகவும் கருப்பு ஊடகங்களை தாங்கள் அம்பலப்படுத்தப் போவதாக கடுமையான குற்றச்சாட்டு மட்டுமில்லை எச்சரிக்கை விடுகிற மாதிரி கடந்த சில வாரங்களாக இந்த ஊடகங்கள் மீது சுமந்திரனுடைய இந்த மிரட்டல் தொடர்கிறது. ஆகவே இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாமே பொய் என்றும் சுமந்திரன் சார்ந்து சொல்லுவது தான் சரியான விடயமாக எழுத வேண்டும் என்று இந்த ஊடகங்களிடம் எதிர்பார்ப்பது என்பது நான் நினைக்கிறேன். அது ஒரு விதமான ஒரு சர்வாதிகாரத்தனமான போக்கு. தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக உண்மைய தமிழ் மக்களுக்கு கொண்டு வருகின்ற நடுநிலையான ஊடகங்கள் மீது இவருடைய இந்த நடவடிக்கையானது ஒரு சர்வாதிகாரத்தனமான நடவடிக்கையாகவே நாங்கள் பார்க்கணும். ஊடகங்களை பற்றி மிக கேவலமாக ஊடகங்கள் போய் தன்னை பற்றி போய் சொல்றான் சொல்லி எப்படி சுமந்திரன் இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு போய் சொல்றான். ஆனா அவரோட ஊடகம் அவர் பேசினதைத்தான் சொல்லி இருக்கு. அவர் உண்மையிலே பேசினதே சொன்னது, அவர் ஒரு கட்டத்தில் வந்து தமிழகத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு சட்டம் இருக்கு, எங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு என்று சொல்றார் அவருடைய பேச்சு. அதை சுட்டி காட்டுனது இப்படியும் பேசினவர் அப்படி சுட்டி காட்டு. சிங்களவருக்கு நன்னை பிள்ளைக்கு நடிக்கிறதுக்கு வந்து அப்படித்தானே காட்டிக்கொள்ற இல்லையே, இங்க தமிழருக்கு காட்டுறதுக்கு வந்து அப்படி பேசத்தானே வேணும். அப்ப இப்படி பேசுறதான் வழியில தென்னிலங்கைக்கு வந்து காட்டின உடனே அவருக்கு தன்னோட முகம் வழியில தெரிய வரும்ன்றதுக்காக அவர் கோபிச்சு அவர் சொல்றார் அப்படிப்பட்ட ஊடகங்கள் அழிக்கப்பட வேணும். உறுதியாக நாங்கள் சொல்றோம், அகட்டப்பட போறது சுமந்திரன். எஸ்டிஎஃப் இல்லாமல் தன்னோட சொந்த மக்களை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கு. நாளைக்கு எஸ்டிஎஃப் இருந்தாலும் வந்து அவர் தன்னோட சொந்த மக்கள் மட்டத்தில் போகலாம். அந்த அளவு தூரத்துக்கு பொய்யை சொல்றார். அந்த அத்தனை பொய்யலை வந்து நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அவர் சக்தி, சிரச, எம்டிவி தொடர்பாக பெயர்களை குறிப்பிட்டு தான் முதல் கடுமையான காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். அந்த ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் செய்வதாக என்னை பொறுத்தவரையிலே சுமந்திரன் இவ்வாறு ஒதுக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். வந்து
கமிஷனர் ரணில் விக்ரமசிங்கே மத்திய வங்கியினுடைய பிணை முறை மோசடி சம்பந்தமான விவகாரத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு மோசடியில் அவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட்ட பொழுது அவரை பாதுகாப்பதிலே மிக தீவிரமாக நின்று செயல்பட்ட ஒருவர் சுமந்திரன் அவர்கள். குறிப்பாக இந்த ஊழலை, இந்த மத்திய வங்கி ஊழலை அம்பலப்படுத்துவதிலே சக்தி ஊடகத்திற்கும் அதனோடு இணைந்த சகோதர ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. பாராளுமன்றத்துக்கு புதிய அரசியலமைப்பு சட்டமூலம் கொண்டுவரப்படவில்லை என சிலர் கூறுகின்றனர். அது வரைபு என்று சிலர் கூறுகின்றனர். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு தேவைப்படும் விதத்தில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கான ஆயத்தங்களே தற்போது இடம்பெறுகின்றது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பல விடயங்கள் நிபுணர்களால் எழுதப்படவில்லை, சுமந்திரன் தலையிட்டு எழுதிய விடயங்களே இங்கு காணப்படுகின்றன. இவ்வாறே மக்கள் இன்று பேசுகின்றனர். நாம் நாட்டை நேசிக்கின்றோம், நாம் இனவாதிகள் அல்ல. பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் சட்டப்பூர்வமாக நியமிக்கப்படும் அமைச்சரவையில் உள்ள 30 பேரையும் வழிநடாத்தும் பொறுப்பினை இன்று யார் எடுத்துள்ளார்? அதாவது அமைச்சரவைக்கு உயர்மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கும் மேலாக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளிட்ட குழுவே இன்று தீர்மானங்களை எடுக்கின்றது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி சுமந்திரனுக்கு அடிபணிந்துள்ளமை தெளிவாகின்றது. இந்த அரசாங்கத்தை தேவை என்றால் ஒரு நாளில் கவிழ்க்க முடியும் என்று சுமந்திரன் கூறியுள்ளார். ஊடக நிறுவனங்களுக்கு முன்பாக சென்று கருப்பு துணியால் முகத்தை மூடிக்கொண்டு அச்சுறுத்தல் விடுத்தவர்கள் யார் என்பதனை அரசாங்கத்தினால் இன்றும் வெளிக்கொணர முடியவில்லை. அது தொடர்பில் அரசாங்கத்தினால் அறிக்கையொன்றை வெளியிட முடியவில்லை. ரணில் விக்ரமசிங்க கருப்பு ஊடகம் தொடர்பில் கூறினார். அதன் பின்னர் அனுர்குமார் திசாநாயக்கவின் மக்கள் விடுதலை முன்னணியும் அதை குறிப்பிட்டது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கருப்பு ஊடகத்தினை கண்டுள்ளார். அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அவர் அதனை கூறுகின்றார். சில ஊடகங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவை பொய்யான தகவல்களை வழங்குவதாக சுமந்திரன் கூறினார். இந்த நாட்டு மக்கள் கண்களை திறந்து இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் கூறுகின்றோம். இதனை புரிந்து கொள்ளும் இயலுமை நாட்டு மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாட்டின் தேவையும் அரசாங்கத்தின் தேவையும் இன்று இரண்டு பக்கங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இவையனைத்தையும் பார்க்கும் போது சுமந்திரன் என்பவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவின் கைகூலியா என்றே கேட்க வேண்டும். சுமந்திரன் அண்மையில் பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் சபை முதல்வருமான லக்ஷ்மன் கிரியல்லவிற்கு அருகில் சென்று அழுத்தம் கொடுக்கும் காட்சியே இது. பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்க நெறிக்கோவையின் 31வது சரத்திற்கமைய எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலும் மற்றொரு உறுப்பினரை பயமுறுத்த முடியாது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாராளுமன்ற கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும் என்பதே 32வது சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயமாகும். யாழ் பருத்தித்துறையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்ட வீதியொன்றின் பெயர் பலகை அடையாளம் தெரியாதவர்களால் இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் புதிய அரசியலமைப்பு பிரேரணி தொடர்பில் அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயகர்களை இன்று தெளிவுபடுத்தினர். என்னமே சுமந்திரன் மெதித்துமா கேக்க தேவால் தேச பாலனை அர்த்தமா ஏ உட கெட்டு மக்கேனோ அமே கியதே கோய்கது அருகே ஏ கூட்டணி துணியதும் தேக்கே பலியக்கையும் சம்மத் வேணும். ஸ்ரீலங்கா ஜனராஜ புத்தாவின் குடும்பத்தை நம்ம அத்தர் ஏறும் என சியலும்
ආගම් සහ විශ්වාස සඳහා වෙනස්කමකට භාජනය කිරීමෙන් තොරව මෙන්න මේ වෙනස්කමකට භාජනය කරන්නේ කියන එක නිරවුල් නෑ. ඒකයි උතර තියෙන්නේ. ඒකට වෙනසක් නෑ කියපමණ. ආපහු එක මට්ටමකට වැටෙනවා වගේ නෝන. ශ්‍රී ලංකා ජනරජය කියන තියෙනවනේ. අදහස් ගත්තයි කියලා සුමන්තිරණ කියනවා නම් පෙබරවාරි හතර වෙනකොට අපි එකක් කියනවායි කියපුවාම ඒ උතුරේ ගිහින් දැනුත් ඒ කියන කරන දේවල් තියෙනවානේ. මේක කොහොම හරි අපි எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று உத்தியோகபூர்வமாக எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தனது கடமைகளை ஆரம்பித்தார். ஸ்ரீமத் மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இன்று கடமைகளை ஆரம்பித்தார். அவுருது ஹத்தரகட பாசே முழு ரட்டட்டம விபக்ஷ நாயகிக்கு வாசி. நான்கு வருடங்களுக்கு பின்னர் முழு நாட்டிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் இந்த அலுவலகத்தை ஆரம்பிக்க முடிந்துள்ளது. ஏனென்றால் இதுவரை இதன் மூலம் ஒரு பிரதேசத்திற்கே சேவையாற்றப்பட்டது. தற்போது படிப்படியாக ஜனநாயகம் இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டு வருகின்றது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை. இன்று படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அது தற்போது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த அரசாங்கம் எந்த பிரச்சனைக்கும் நிலையான தீர்வை வழங்கவில்லை. எனவே இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எடுக்க முடியாத அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து சக்திகளையும் இணைத்து கொண்டு எடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம். பரவி வரும் படைப்புழுவின் தாக்கத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது முனராகலை சியம்பலாண்டுவ குட்டியாகல கிராமம். கிராமத்தின் சன நெருக்கடி மிகுந்த இடம் இன்று அமைதியாக இருப்பதற்கு காரணம் படைப்புழுக்களின் தாக்கமே. இதுவும் படைப்புழு தாக்கப்பட்ட ஒரு கருதியுடைய ஒரு செடியுடைய இலை. இவ்வாறு அனைத்து பயிர்களுக்கும் இங்கே சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது படைப்புழுவினால். இந்த படைப்புழுவின் தாக்கத்தினால் இன்று முனராகலை மாவட்டத்தில் அவதி உருவதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 3-4 நாட்களாக நாம் இந்த பிரதேசத்தில் ஆராய்ச்சியினை மேற்கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நம்மால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நியூஸ் செய்திகளுக்காக முனராகலிலிருந்து ரத்னம் கோகுலன். இதுவரை பாதிப்பில்லாத பொலுநிறுவை மாவட்டத்தில் படைப்புழுவின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதை மக்கள் சக்தி குழுவினருக்கு அவதானிக்க முடிந்தது. திம்புலாகல மகாவலி சி வலயத்தில் கஜுவத்து கிராமத்துக்கு இன்று சென்றதையடுத்து படைப்புழுவின் ஆக்கிரமிப்பினை அவதானிக்க முடிந்தது. அம்பாறை நாமலோயா கிராமத்தினையும் படைப்புழுவின் தாக்கம் விட்டு வைக்கவில்லை. ஒலுவில் அஷ்ரப் நகர் பள்ளக்காடு ஆகிய கிராமங்களிலும் படைப்புழுவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. அங்க ஒரே கர்ஜேன ஓட்டம், ஒரே கர்ஜேன ஓட்டத்தால நாங்க புழுவால சரியா பாதிக்கப்பட்டுட்டோம். கடன் பட்டு தான் நாங்க இந்த பயிர் செய்தேன். நாங்க நாட்டி கொஞ்ச நாளால ஒரு 3-4 பயிரில புழு அடிச்சிட்டு புழு அடிச்சு கடும் பாதிப்புக்குள்ளாயிட்டோம். உள்ளாயி இப்ப விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் சுமார் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட பிரதேசத்திலே சோள பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இப்பொழுது அதிலே 75% அதிகமான விளை நிலங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த படைப்புழுவின் தாக்கம் காரணமாக. எனவே இந்த படைப்புழுவின் தாக்கத்திற்கு முகங்கொடுத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் எதிர்பார்ப்பது தமக்கான ஒரு நட்ட ஈட்டை அல்லது தமக்கான ஒரு பிரதி உபகாரத்தை. அரசு நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஃபஸ்டுல்லா முபாரக். இதேபோலே மட்டுக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் 63 ஏக்கரில் சோள பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நெய்வாண்டாங்குளம், ஆலங்குளம், கோணேசபுரம் போன்ற பகுதிகளிலும் படைப்புழுவின் தாக்கம் ஆக்கிரமித்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
ஆனால் செஞ்சதுலேயோ அது இந்த வருஷம் இந்த தொழில் அவ்வளவும் சரியான மோசமாக போயிடுது. ஆனால் இதில் சோளங்களை இப்போ 100 சோளங்களோட 100 ரெண்டு விதம் எடுக்க 2 விதம் எடுக்கலாம், 100 சோளங்களோண்டா இல்லை 2 சோளங்களும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் புழு அரிக்குது, எங்களுக்கு இந்த நோய் விழுந்துருக்கு. ஆனால் இந்த நோயால் எங்களுக்கு கமலில் இந்த நிலையத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையுடன் விளையாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. 2018 பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவின் ஊக்குவிப்பு திட்டத்தின் 3 நாள் நிகழ்வுகள் இன்று சிலாபத்தில் ஆரம்பமாகியது. இலங்கையின் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை ஊக்குவிப்பதற்காக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த முறையும் பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய நிகழ்வுகள் சிலாபம் ஆனந்தா தேசிய பாடசாலையில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும், அலியான்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் மற்றும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இம்முறை பிளாட்டினம் விருது வழங்கும் விழா மார்ச் மாதம் 29 தேதி ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் நடைபெறவுள்ளது. 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் திறமைகளை வெளியிட்ட இலங்கை வீர வீராங்கனைகள் இதன்போது கௌரவிக்கப்பட உள்ளனர். உலகின் முன்னணி காப்புறுதி நிறுவனமான அலியான்ஸ் நிறுவனம் இம்முறை பிளாட்டினம் விருதுக்கு அனுசரணை வழங்குகின்றது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வெட்டுமணி பிரதான செய்தி அறிக்கை வழங்கியது. வணக்கம்.